யாசின், ஆர்ட் டைரக்டர் சாய் ஸ்ரீ. இந்த சாய் ஸ்ரீயும் எங்கள் குழுவில் சடமூர் ஆர்ட் டைரக்டர், பிரபலமான ஆர்ட் டைரக்டர். என்னுடைய பிரம்மாண்டமான படங்கள் சகலகலாவந்தவன், தூங்காதே தம்பி தூங்காதே, மனிதன், பாயும்புலி, இப்படி பிரம்மாண்டமாக எடுத்த படங்களுக்கெல்லாம் செட்டு போட்டவர் இந்த சாய் ஸ்ரீயினுடைய தந்தை சலம் அவர்களை நன்றியோடும் பெருமையோடும் இங்கே சொல்லுகிறேன். அவர் பெத்த புள்ளதான் இந்த சாய் ஸ்ரீ. அவர் எங்களோட ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு துறையினுடைய படத்தில் ஆர்ட் டைரக்டராக பணியாற்றி இருக்காரு. ஆகவே என் சார்பில் அவருக்கு ஒரு தடவை சல சாருக்கு சேர்த்து ஒரு நன்றி சொல்லுங்கள். அடுத்து எடிட்டர் யாசின், பாடல் வரிகள் வந்து விவேகா, பிஆர்ஓ நிக்கில் முருகன், நம்மளையெல்லாம் கலைக்குமார்ங்கிற ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆகவே விவேக் அவர்களுக்கும் கலைக்குமார் அவர்களுக்கும் ஒரு முறை கைதட்டி மனமாக வாழ்த்துக்கள். கதையோடு சேர்ந்த பாடல்கள் இந்த நிகில் முருகன் இங்கே தான் இருக்காராம். எப்போ வந்தாலும் எல்லாம் நோட் பண்ணிங்க பத்திரிகையாளர்கள். வேற இல்லை, அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டார். கார்லேயே கம்ப்யூட்டரு, கார்லேருந்தே மெசேஜ் அனுப்புறது, காதலிருந்தே ஃபேஸ்புக்கில் எல்லா செய்தியும் அனுப்புறது, அந்த அளவுக்கு வேகமாக வந்ததுனால கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கார். அவ்வளோதான், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆகவே அப்படிப்பட்ட நிகில் அவரை பற்றி நான் சொல்கிற போது எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், எல்லா பிஆர்ஓளுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இங்கே உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்ளிக்கொண்டு இருக்கேன். குண்டுச்சட்டிக்குள்ளேயே கதிர் ஓட்டி குதிரை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, செய்திகள் வளர்ந்துருச்சு. ஆகவே உலகத்துக்கு ஒரு செகண்ட்லேயே அந்த செய்தி போயிடும். அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறதுனால நம்மளே அந்த அளவுக்கு விஞ்ஞானபூர்வமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் பத்திரிகையில் இருப்பவர்களுக்கும் ஊடகங்களில் இருப்பவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கள் நிக்கில் அந்த மாதிரி வளர்ந்து, நான் வீட்டுக்கு போகிறதுல நான் இங்கே வந்திருக்கிற செய்தி என் பேரை சொல்கிறான். அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, நாகரிகத்தை ஒட்டி போய் வளர்ந்து வர வேண்டும் என்பதை என்னுடைய நண்பர்களாக எங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப சொல்ல ஆசைப்பட்றேன். இன்றைக்கி துறைக்கு இவ்வளவு பேர், இவ்வளவு கேமரா, இவ்வளவு பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்கும் போது, நாங்கள்லாம் மொத படங்கள்லாம் எடுக்கும்போது என்ன எஸ்வி முத்துராமன் யாருன்னு தெரியாது. கனிமுத்து பாப்பா எடுக்கும்போது எனக்கு எஸ்வி முத்துராமன் யாராக தெரியுமா? அப்படி நாங்கள் ஒரு அஞ்சாறு படம் எடுத்தோம். மயங்கர அது ஊதாப்பு கன்சிமிட்டு இந்த மாதிரி சின்ன படங்கள் எல்லாம் எடுக்கும்போது எஸ்வி முத்துராமனுக்கு வெளியில் பெயர் இல்லை. எனக்கு அந்த வெளியில் எஸ்வி முத்துராமன்கிறத காட்டிய பெருமை பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் உண்டு என்பதை நன்றியோடு சொல்லிக்கொள்ளுங்க. உங்களால் முடியும். அது இன்னைக்கு இருக்கிற மீடியா இருக்க அப்படி சுன்றது கூட போய் செய்தி செஞ்சிடணும். அந்த மாதிரி உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து பாடியவர்கள் கானா உரகநாதன், கானா வினோத் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்கிற அப்புக்குட்டி என்கிற சிவபாலன் வந்துட்டு விழாவில் கலந்து கொண்டு போயிருக்காரு. அவர் அழகர்சாமி, அழகர்சாமியின் குதிரைங்கிற படத்தில் தேசிய விருது பெற்றவர், கைதட்டு கொடுத்தவர், தேசிய விருது பெற்ற ஒருவர். இந்த படத்தினுடைய நாயகன் திலிஜா கதாநாயகி. ஒரு தடவை கதாநாயகிக்காகவும் ஒரு தடவை கைது சிறந்த கதாநாயகியாக வரணும்னு வாழ்த்தும் எல்லாரும். அடுத்து பவர் ஸ்டார் சீனிவாசன், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம். அறிமுகமே தேவையில்லாத பாப்புலர் பவர் ஸ்டார் அவர். இங்கே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஆதித்யா டிவியில் கேம்பேனிங் செய்கிற, இந்த நிகழ்ச்சியும் தொகுத்து விழுங்குற சர்மிளா தாபா. இங்கே என்னவா ஒரு தடவை கைதட்டுங்களை பாடுபட்டு. அப்புறம் எங்கள் எல்லாருக்கும் நண்பராக எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். இவர் சினிமாவில் வந்தது டப்பிங் ஆர்டிஸ்டா, நல்லா கைது. ஏன்னா வர முடியுமா வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நடிகனாக இருந்து திறமை இருந்தால் நிச்சயமாக பெரிய நடிகனாக வர முடியும் என்பதற்கு சாட்சி எம் எஸ் பாஸ்கர். என் படங்கள்ல, பல படங்கள்ல எம் எஸ் பாஸ்கர் பல நடிகர்களுக்கு குரல் கொடுத்தவர். எனக்கு துணை இயக்குநராக இருந்தவர் எஸ் லக்ஷ்மி நாராயணன் என்பவர் தான் எனக்கு துணை இயக்குனர். வசனம் சொல்லிக் கொடுக்குறதுல அவர் மாதிரி யாருமே வசனம் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏபி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ரஷ் பார்ப்பாங்க. படம் ஷூட்டிங் முடிஞ்சு ரஷ் பார்த்த உடனே அந்த நடிகர் நடிகைகள் வசனத்தில் தப்பு பண்ணியிருந்தா உடனே முத்துராமா
செட்டில் லட்சுமி நாராயண இல்லையா அப்படின்னு கேட்பார். என்ன அர்த்தம்? எந்த நடிகர் நடிகளும் தவறாக வசனம் பேசுவதை லட்சுமி நாராயணன் அனுமதிக்க மாட்டார். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற லட்சுமி நாராயணன் எம்எஸ் பாஸ்கரை பற்றி என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்காரு. முத்துராமன் அவன் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு நினைக்காத, அந்த டப்பிங்கில் குரலில் அவளுடைய வளத்தோட முகபாவத்தோட குரல் கொடுக்குற ஒரே நடிகன் எம்எஸ் பாஸ்கரா, அவருக்கு நல்ல கேரக்டர் கொடுத்தா மிகப்பெரிய ஆளாக வருவார் அப்படின்னு எனக்கு பல முறை சொன்னவர் லட்சுமி நாராயணன். லட்சுமி நாராயணனுடைய வாக்குப்படி இன்றைக்கு எம்எஸ் பாஸ்கர் தமிழ் திரையுலகத்தில் சிறந்த நகைச்சுவை நடிகராக வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வருவார் வருவார் வருவார்னு சொல்லி லட்சுமி நாராயணன் அவர் ஊக்கப்படுத்தினாரே, அந்த லட்சுமி நாராயணனை இந்த நேரத்தில் நான் நினைச்சு வணங்குறேன். வருவாரா மாட்டாரா இல்லை வருவார்னு சொன்னவர் எங்களுடைய லட்சுமி நாராயணன். மொத்தம் இந்த படத்துடைய ட்ரெய்லரிலிருந்து நம்ம பார்த்தோம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று துரை அவர்களும் நம்முடைய டைரக்டர் சிவராமன் குழுவினரும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்று உளமாற மனமாற நாமெல்லாம் சேர்ந்து வாழ்த்துவோம். நல்ல கைதட்டி அந்த குழுவை பாராட்டுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நான் உரிமையோடு சொல்லிக்கொள்ளலாம். வெற்றி மாறின நட்டி எல் கதிரவன் எல்லோருமே இருக்கிறாங்க. நான் வந்து 70 படங்களை இயக்கினேன். எஸ்பி முத்துராமன் என்கிற தனி மனிதன் அல்ல. 25 படம் சூப்பர் ஸ்டாரை வச்சு, 10 படம் கமலஹாசன் வச்சு, நடிகர் ரகத்தை வைத்து 3 படம், அப்புறம் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு, இப்படி 70 படங்களை நான் இயக்கினேன் என்றார். அது எஸ்பி முத்துராமன் என்ற தனி மனிதன் அல்ல, எஸ்பிஎம் என்ற குழுவினர் என்பதை உங்களுக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழும். எனக்கு என்னுடைய படத்துக்கு 70 படத்துக்கும் ஒரே எடிட்டர் ஆர் விட்டல். நான் இயக்கிய 70 படங்களில் 45 படங்களுக்கு ஒளிப்பதிவாளர் என்னுடைய கண்ணாக இருந்த பாபு, அடுத்த 25 படத்துக்கு இன்னொரு கண்ணாக இருந்த டிஎஸ் விநாயகம், மற்ற டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 70 படங்கள் சலம் சார், 70 படங்களையும் எங்களோட ஒர்க் பண்ணார். ஏன் இதை இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், அந்த ஒற்றுமையோடு இருந்தால் உண்டு வாழ்வு. ஆகவே நம்முடைய சிவராமனுடைய குழுவினர் எஸ்பி முத்துராமன் குழுவைப் போல ஒற்றுமையாக இருந்து நான் 70 படங்களை பண்ணினேன் என்றால் அவர்கள் 100 படங்களை பண்ண வேண்டும் என்று மனமாற குணமாக நான் நினைக்கிறேன். அடுத்து இப்போ இருக்கிற சூழ்நிலை படங்களை எடுக்கிறது கூட சுலபமாக இருக்கிறது. படங்களை எப்படி கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்க போகிறோம், எப்படி விநியோகிக்கப் போகிறோம், எப்படி தியேட்டர் எடுக்கப் போகிறோம், எப்படி விளம்பரம் செய்ய போகிறோம் என்று பயமாக இருக்கிறது. ஆகவே எடுப்பது கூட இல்லை, அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படின்னு அந்த கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் எப்போ தியேட்டரை புக் பண்ணும்போது எவ்வளோ நாள் புக் பண்ணுவோம் தெரியுமா? 100 நாள் சில்வர் ஜூப்ளி அப்படி தான் மையப்பிச்சிட்டியார் புக் பண்ணுவார். இப்போ எத்தனை நாள் நீங்கள் புக் பண்ணுறோம்? 100 நாள்லாம் போய் 4 வாரம், 3 வாரம், 2 வாரம் ஆகி இப்போது எத்தனை ஷோ என்கிற அளவுக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை வருத்தத்தோடு உங்களிடத்துல பதிவு செய்ய ஆசைப்படும். ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு பெயர் வாங்குகிற போது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த படம் தியேட்டரை விட்டு போய்விடுகிறது என்பதை வருத்தத்தோடு உங்கள் முன்னாரே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே படம் எடுப்பது மட்டுமல்ல, அதை விநியோகித்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் வேற யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, கதிரேசன் சார்ட்ட தான் சொல்கிறேன். என்ன, அவங்க தான் தயாரிப்பாளர்கள். தயாரிப்பாளர் சங்கம், சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர், இயக்குனர் சங்கம், தொழிலாளர் சங்கம், இப்படி எல்லா சங்கங்களோடையும் தொடர்பு இருக்கிற. ஆகவே இதற்கெல்லாம் ஒரு நல்ல வழியை பார்த்து, நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு வரணுங்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து படம் எடுத்துட்டு பல லட்சங்களே நஷ்டத்தோடு இருக்காங்க. அந்த புது இயக்குநர்களாக வர்றவங்க குறும்படம் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன்ட்டு வீடை விற்றவங்க, வயலை விற்றவங்க, வாசலை விற்றவங்க, தன் பிள்ளை இயக்குநராக வந்துவிட வேண்டும் என்பதற்காக கிராமத்தில் இருந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு இங்கே வந்திருக்கிற இளைஞர்களை நான் சந்திக்கிறேன். ஆகவே அந்த இளைஞர்களெல்லாம் வேகமாக இருக்காங்க, எழுச்சியோடு இருக்காங்க. நம்ம வெற்றி மாறனை போல வெற்றிகளை தர வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் புதுமைகளை தர வேண்டும் என்கிற ஆர்வத்தோடும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தயவுசெய்து திரை உலகம் நல்ல வழிகாட்டி அவர்களை ஊக்குவித்து அவர்கள் வெற்றி பெற்று வந்தால்தான் புதிய ரத்தம் நம்முடைய திரை உலகிலே பாய வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு உதாரணமாக நம்முடைய வெற்றி மாறினவர்களை இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கு, இப்போ சம்தர்கனி, சசிகுமார், இப்படி அவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது.
ஆகிய எங்களுடைய அடுத்த தலைமுறை தயாராகி மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெற்றி பெற்ற இளைஞர்களை நான் வாழ்த்துகிறேன். அந்த வரிசையில் இந்த ஆர்வத்தோடு வந்திருக்கிற இளைஞர்களும் வர வேண்டும் என்ற வேண்டுகோளை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சினிமாவை பொறுத்தளவு முடியுமா முடியுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தால் முடியாது. முடியும் 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 என்ற தன்னம்பிக்கையோடு வந்தால்தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆகவே வந்தோம், ஏதோ சினிமாவில் வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காதிங்க. உங்களுடைய லட்சியம் என்ன? நான் டைரக்டராக வருவேன், நான் கேமராமேனு. இன்னைக்கு நடராஜனை வந்து பாம்பேயில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி எப்படி சார்? அவருடைய தொழிலை பார்த்து தானே கூப்பிட்றான், அவருடைய திறமையை பார்த்து தானே கூப்பிட்றான். வெற்றிமாறனுக்கு விசாரணையில் ஆஸ்கார் பெற்று வாங்க போகிறாரு அப்படின்னா அவருடைய தொழில் திறமை அதை தானே. அதே சும்மா வந்துக்கிட்டு சினிமாவில் இருக்கேன் சினிமாவில் இருக்கிறேன்னு பேர் பண்ணாதீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் வெற்றியை பி தேடி போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். ஆகவே அந்த லட்சியத்தோடு வர வேண்டும் என்பதை இந்த இளைஞர்களுக்கு நான் மூத்த இயக்குனர் என்ற முறையிலே பதிவு செய்கிறேன். ஆகவே நீங்கள் வெற்றி பெறுவதற்காகத்தான் இவங்களை சொல்கிறேன், உங்களுக்கு குறை சொல்கிறதுக்காக. நான் சொல்கிறதெல்லாம் அனுபவ உண்மை, அறிவுரையே இல்லை. இதையெல்லாம் படிங்க, தெரிஞ்சுக்குங்க. ஆகவே திட்டமிடுங்கள், பட்ஜெட்டில் படம் எடுக்க முயற்சி பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போங்க. என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அதை ப்ரொடியூசருக்கு சொல்லுங்கள். ஆகவே உங்களுடைய திட்டம் உங்கள் யூனிட்டுக்கு தெரியட்டும், உங்கள் கேமராமேனுக்கு தெரியட்டும். ஆகவே பிளானிங் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும், அதை பெற வேண்டும். ஆகவே லட்சியத்தோடு வாழ்ந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்லி, எண்ணியது எண்ணியாக எய்துவர் எண்ணியர் திணியராக பெறுகின்ற குரலை சொல்லி, நாம் நினைக்கிற நினைப்பிலே நாம் நினைக்கிற லட்சியத்திலே வெற்றியோடு இருந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்று கூறி அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்த துறைக்கு குரு என்ற முறையிலே மனமாற பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க.